கொரோனா தடுப்பு மருந்து ஏற்றுமதிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் கட்டுப்பாடு விதித்திருப்பதற்கு உலக சுகாதார அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்காக தடுப்பூசியை உற்பத்தி செய்யும் நாடுகள் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றன இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் செயல்படும் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகளை ஐரோப்பிய நாடுகளுடன் மேற்கொண்ட ஒப்பந்தப்படி விநியோகம் செய்யாவிட்டால் அந்த நிறுவனங்களின் தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் கட்டுப்பாடு விதித்துள்ளது தங்களது குடிமக்களின் பாதுகாப்பு முக்கியம் என்று ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த செயல்பாடுகளுக்கு உலக சுகாதார அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது இது மிகவும் வருந்தத்தக்க நடவடிக்கை என்று உலக சுகாதார அமைப்பின் துணைத் தலைவர் மரியேஞ்சலா கூறியுள்ளார் இதேபோல ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கை கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வருவதில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரஸ் அதானம் கூறியுள்ளார் புதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்